ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதியமான் டீம் இந்த வீடியோவில் எட்ஸ் அண்ட் லெக்ஸ் தலைகள் மற்றும் கால்கள் இதை பொறுத்து நம்ம சில கேள்விகளை எக்ஸாமில் பார்க்க முடியும் ஸோ அந்த கொஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எட்ஸ் அண்ட் லெக்ஸ் சரிங்களா ஒரு சில மாடுகள் இருக்குது அதுக்கு இவ்வளோ கால்கள் இருக்குது இப்போ டூ ஹண்ட்ரட் எட்ஸ் இருக்குது அதே போல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லெக்ஸ் இருக்குது அப்போ இதில் வந்து எத்தனை மாடு இருக்கும் எத்தனை கோழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விகளை பார்த்துருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன சரிங்களா மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ க்ளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கும் டிஎன் யுஎஸ்ஆர்பிசி அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சும் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்டிபிசிக்கான வீடியோ கிளாஸஸும் இப்பொழுது போயிட்டு இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது அட்மி நாட் அதிகமண்டீம் டாட் காம்க்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ முதல் கேள்வி பாருங்கள் ஆர் அண்ட் எத்தனை இருபத்தி ஆறு தலைகள் எழுபத்தி நான்கு கால்கள் இருக்கு சரிங்களா அப்படின்னா எத்தனை கோழி ஆடு இருக்கும் அந்த பண்ணையில அப்படிங்கிறதான் கேள்வி நமக்கு எக்ஸாக்டா கோழி எத்தனை இருக்கு ஆடு எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க ஆனா தலைகள் எத்தனை இருக்கு கால்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அப்போ கோழினா எத்தனை காலில் இருக்கும் இரண்டு கால்கள் சிக்கனுக்கு லெக்ஸ் அதே போல ஆடுக்கு ஃபோர் லெக்ஸ் இல்லையா ஸோ இந்த பேசிக் விஷயம் அவ்வளோதான் எதுக்கு எத்தனை கால் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இது நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஒரு கொஷினை நீங்கள் வந்து ரேஷியோ அலிகேஷன் மெத்தடில் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா மெத்தடில் நீங்க வச்சு போடலாம் இல்லை ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கொடுத்து அதை வச்சும் போடலாம் சரிங்களா அது இல்லாம நார்மலாக நம்ம இந்த கொஷினை வந்து திங்க் பண்ணியே நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான மெத்தட்லேயும் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மெத்தடில் நீங்கள் இதை பண்ண முடியும் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சில பேர் எல்லாருமே வந்து ஃபார்முலா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா எப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு கால்கள் இருக்கக்கூடிய விலங்குகளின் எண்ணிக்கையை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அதாவது நம்பர் ஆஃப் ஃபோர் லெக் அனிமல்ஸ் அப்படின்னா நான்கு கால்களை உடைய விலங்குகளின் எண்ணிக்கை இந்த ஃபார்ம் என்ன வச்சுக்கோங்க லெக் எல் மைனஸ் டூ ஹச் டிவைடட் பை டூ சரிங்களா இதுதான் அந்த ஃபார்ம்லா எல் மைனஸ் டூ ஹச் பை டூ இதில் சப்ஸிட் பண்ணுங்கள் லெக்ஸ் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தி நான்கு கால்கள் செவன்டி ஃபோர் லெக்ஸ் டூ ஹச் டூ இன்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ சரிங்களா ஸோ செவன்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி டூ டிவைடட் பை டூ சரிங்களா இதை சால்வ் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் டிவைடட் பை டூ அப்படின்னா லெவன் சரிங்களா இவ்வளோதான் இப்போ இந்த லெவன் அப்படிங்கறதா நான்கு கால்கள் உடைய விலங்குகளின் எண்ணிக்கை நான்கு கால்களுடைய எத்தனை ஆடுகள் ஸோ அந்த அப்பா இருக்கக்கூடிய ஆடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ஆடு இருக்கும் அந்த பண்ணையில இப்போ சரிங்களா அதனுடைய எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மறக்காம நீங்க இதை எழுதிட்டு இது நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கை தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும் சரி உங்களுக்கு ஃபார்ம்லா தெரியலை ஃபார்ம்லாவும் மறந்துருச்சு அப்போ என்ன பண்ணலாம் கோழி இருக்கு எத்தனை கோழி எத்தனை ஆடு இருக்கு அப்படிங்குறத நம்ம எப்படி எழுதலாம் இப்போது ஆடுகள் அப்படின்னா எத்தனை இருக்கும் ஃபோர் நாலு கால் இருக்குமா அப்போ ஃபோர் சீப்ஸ் சரிங்களா அதனுடைய எண்ணிக்கை அதே போல பிளஸ் எத்தனை சிக்கன் சிக்கனுக்கு எத்தனை கால் டூ ஸோ டூ சி இஸ் ஈக்குவல் நான் அப்படியே எழுதுகிறேன் அதனுடைய எண்ணிக்கையை சரிங்களா இது ரெண்டும் சேர்ந்தது அந்த கால்களின் எண்ணிக்கை ஆடுக்கு நாலு கால் இருக்கும் அதே போல கோழிக்கு ரெண்டு கால் இருக்கும் ஸோ அந்த எத்தனைக்கு கோழி இருக்கோ அதை வந்து டூ ஆல பண்ணால் அந்த கோழிகளுடைய கால்களின் எண்ணிக்கை வந்துடும் ஆடுகளுக்கு நான்கு கால்கள் இருக்கும் அந்த ஆடுகள் எத்தனை இருக்கோ அதை நாலால் மல்டிபிளை பண்ணால் ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய மொத்த கால்களின் எண்ணிக்கை என்னென்னு கிடச்சிருமா ஸோ அதான் ஃபோர் எஸ் ப்ளஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க மொத்த கால்கள் செவன்டி ஃபோரா செவன்டி ஃபோர் சரிங்களா அதே போல தலைகளின் எண்ணிக்கை இப்போ தலைகள் எத்தனை இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா அப்போ எஸ் பிளஸ் சி சிக்கன் பிளஸ் சீப் எவ்வளவு இருக்கு இருபத்தி ஆறு எட்டு இருக்கு ரெண்டும் சேர்ந்து மொத்தமா இருக்கக்கூடிய ஆடு மற்றும் கோழிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறு இந்த இ அப்படியே நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா சோ இது இது கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம் டூ ஆல மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை வித் டூ இங்கேயும் இங்கேயும் சரிங்களா சோ இங்க டூ எஸ் இங்கே டூ எஸ் இங்கே பிளஸ் டூ சி ஏதாவது மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபிஃப்டி டூ வந்துருமா இப்போ சிம்பிள் மாற்றிக்கோங்க இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இப்போ நம்ம அடிச்சோம்னா கேன்சல் ஆயிரம் இந்த டூ சி பிளஸ் டூ சி மைனஸ் டூ சி போயிடும் ஸோ ஃபோர் இருந்து டூ இயர்ஸ் போச்சுன்னா டூ எஸ் டூ இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன்டி ஃபோரில் மைனஸ் ஃபிஃப்டி டூ ஸோ ஃபிஃப்டி டூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி டூ கெடைச்சிரும் அப்போ எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு லெவன் அப்போது ஆடுகளின் உண்ணிக்கை என்ன அது பதினொன்று

உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கிடைச்சிருக்கோம் சரிங்களா அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருப்போம் ஈக்குவேஷன் வச்சு சரிங்களா இது வந்து நான்கு உடையது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம இரண்டு கால்களுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு மெத்தட் சோ இது இல்லாம வேற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு மொத்த இரண்டு கால்களுடையது சிக்கனுக்கு வந்து எத்தனை இரண்டு கால்கள் இருக்கும் இரண்டு இருக்குமா சோ டோட்டலா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸையுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோழிகளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எத்தனை லெக் வரும் ஃபிஃப்டி டூ லெக்ஸ் வந்துடும் சரிங்களா இப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா லெக்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா லெக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு எழுபத்தி நாலு லெக்ஸ் இருக்குது மொத்தமாக அதில் ஃபிஃப்டி டூ போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது எவ்வளவு இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கால்கள் இது வந்து இத டிவைு நான்கு கால்கள் விலங்குகளின் எண்ணிக்கை சரிங்களா சோ இந்த பதினொன்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய இருபத்தி ஆறுல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடியது ஃபிஃப்டீன் இது வந்து கோழிகளினுடைய எண்ணிக்கை சரிங்களா என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இருபத்தி ரெண்டு தலைகளை நான் அப்படியே ஒரு தலைக்கு இரண்டு கால்கள் அப்படின்னு கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கால்கள் வந்துடும் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்கு கால்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா லெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுலேருந்து அந்த ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணுறோன்னா கிடைக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போது அந்த இருபத்தி ரெண்டை நான் ரெண்டாவே டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த கோழிகள்னு வச்சு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அப்ப நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கைக்கு தான் மீதி இந்த ரெண்டுமே வந்திருக்கும் சரிங்களா டபுளா இருந்திருக்கும் அப்போ அது ரெண்டாவது டிவைட் பண்றதுனா கிடைக்கக்கூடியது அந்த பதினொன்னுங்கிறதா நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கை ஸோ அது வந்து பதினொன்று இருக்கு பதினொன்று ஆடு இருக்கு மீதி பதினஞ்சு கோழி இருக்கு சரிங்களா சோ இது ஒரு மெத்தட் சோ உங்களுக்கு எது இங்க கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க வந்து அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதை விட்டுருங்க வேறு ஒரு கொஸ்டின் நம்ம போவோம் இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஃபார்முலா மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க எல் மைனஸ் டூ ஹெச் பை டூ இதுதான் வந்து நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஃபோர் லைக்ஸ் அனிமல்ஸ் சரிங்களா இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கேள்வி பார்க்குறீங்க எம் எவ்வளோ இருக்குது எண்பது சரிங்களா பை கவுண்டிங் எட்ஸ் தே ஆர் எயிட்டி அப்போது எட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி அதே போல் லெக்ஸ் வந்து எத்தனை இருக்கு டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கை என்ன அப்புறம் இரண்டு கால்களுடைய விலங்குகள் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது மயிலாக இருந்தால் ரெண்டு கால்கள் இருக்கும் சரிங்களா மானா இருந்தால் நான்கு கால்கள் இருக்கும் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கு போறீங்க ஸோ இதில் அப்ளை பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் மைனஸ் டூ இன்ட்டு எயிட்டி டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டிவைடட் பை டூ தட் இஸ் ஃபார்ட்டி டிவிடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிறது நான்கு கால்களுடைய விலங்குகளின் எண்ணிக்கை அதாவது மான்கள் வந்து பார்த்து இருபது மான்கள் இருக்கும் அப்போது மீதி இருக்கக்கூடியது மயில்கள் இந்த மயில்கள் எத்தனை இருக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கை எத்தனை எண்பது இருக்கு இந்த எண்பதுல இருந்து இருபது மைனஸ் பண்ணுங்க எவ்வளோ கிடைக்கும் அறுபது ஸோ அறுபது தான் வந்து பார்த்தீங்கன்னா மயில்களின் எண்ணிக்கை சரிங்களா ஃபார்ம்லா தெரியல மறந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க மொத்தமாக எத்தனை தலைகள் இருக்குதுன்னு சொன்னேன் எண்பது எண்பதுன்ட்டு இரண்டு போடுங்க எவ்வளவு நூற்றி அறுபது சரிங்களா இப்போ நூற்றி அறுபது லெக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லெக்ஸ் எவ்வளவு அவங்க கொடுத்துருக்கக்கூடியது டூ ஹண்ட்ரட் லெக்ஸு சரிங்களா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் சிக்ஸ்டியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி லெக்ஸ் இந்த ஃபார்ட்டி டிவைட் பை டூ போட்டிங்கன்னா டுவெண்ட்டி கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் ஃபோர் லெக் அனிமல்ஸ்

அப்புறம் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி இருக்குது ஸோ நம்ம போடக்கூடிய மெத்தடில் டூ ஹண்ட்ரட் எட்ஸ் இருக்குன்னா ஒரு தலைக்கு இரண்டு கால்கள் அப்படின்னு போட்டோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் லெக்ஸ் வரும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபைவ் எயிட்டியில் ஃபோர் ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் எயிட்டி லெக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இதை டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை நான்கு கால்களுடைய விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எல்லாத்துலையுமே நான்கு கால்கள் இருக்கிறத தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது நைன்டி நைன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கால்கள் இருக்கக்கூடியது கிடைக்கும் அது வந்து ரேபிட்ஸ் ஸோ நைன்டி ரேபிட்ஸ் கிடைச்சிரும் மொத்தமாக இப்போ டூ டூ ஹண்ட்ரட் ஹெட்ஸ் இருக்கா அதில் நைன்டி ஹெட்ஸ் வந்து ரேபிட்ஸோடது மீதி இருக்கக்கூடியது அப்போ ஒன் ஒன் டென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புறாக்களோடது புறாக்களுக்கு இரண்டு கால்கள் ஸோ நைன்டி ரேபிட்ஸ் சரிங்களா முயலும் நூற்றி பத்து புறாவும் இருக்கும் நமக்கு சரிங்களா ஸோ ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணுறவங்களும் ஃபார்ம்லாவில் ட்ரை பண்ணுங்கள் ஃபார்முலா எப்படி ட்ரை பண்ணலாம் L டூ 2H பை டூ ஸோ எல் அப்படிங்கிறது Lex ஃபைவ் எயிட்டி மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் சரி டூ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் So பை டூ ஸோ ஃபைவ் எயிட்டி மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் to, பை by 2 is equal ஒன் எயிட்டி பை டூ Rabbits. சரிங்களா நான்கு கால்கள் உடையது ஃபோர் லெக் அனிமல்ஸ் ஸோ அப்போ 2 லெக் அனிமல்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எவ்வளவு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி ஒன் ஒன் டென்முலாவிலையும் போடலாம் இல்லாமல் ஜென்ரலாவும் இவசன் வச்சு போடுறவங்க நீங்க போடுங்க சரிங்களா இவ்வளவுதான் இந்த கேள்விகள் கேட்டா நீங்க தான் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறதுக்காக ஒரு சம் தரேன் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஹெயிட் இருக்கு லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி இருக்கு சரிங்களா அப்போ எத்தனை நான்கு கால்களுடைய விலங்குகளும் அதே போல இரண்டு கால்களுடைய விலங்குகளும் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சரிங்களா நாற்பத்தி எட்டு தலைகள் நூத்தி நாற்பது கால்கள் சரிங்களா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்